அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான செய்தி பாருங்கள். 682 ஹதீஸ் திருமிதியிலே இப்னு மாஜாவிலே 1642 செய்தியாக இப்னு மாஜாவிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா கான அவ்வளு லைலத்தின் மின் ஷஹ்ரி ரமலான், இந்த ரமலானுடைய ஆரம்ப நாள் வந்துவிட்டால் சுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விளங்கிடப்படுகிறார்கள். வகுல்லிக்கத் அபுவாபுன்னார் ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹாபாபுன், நரகத்துடைய வாயில் அப்படியே பூட்டப்படுகிறது. அந்த வாசலில் இருந்து எந்த ஒரு வாசலும் இந்த ரமலான் முடிகிற வரைக்கும் திறக்கப்படவே மாட்டாது. வஃத்தியத் அபுவாபுல் ஜன்னா, ஸ்வர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படுகிறது. லம் யுகுலக் மின்ஹா பாபுன், அதில் இருந்து எந்த ஒரு வாசலும் பூட்டப்படவே படாது. இது அல்லாஹுடைய ஒரு அருள். இந்த மாதத்தில் மட்டும்தான் இது நடக்கும், வேறு எந்த ஒரு மாதத்திலும் இது நடப்பதாக அதிதிகளிலே காண முடியவில்லை. ஷைத்தான்களை விளங்கிடப்படுகின்ற ஒரே ஒரு மாதம் ரமலானுடைய மாதம். நரகத்துடைய வாயில்களை அல்லாஹுத்தாலா ரமலான் முடிகிற வரைக்கும் திறக்காமல் பூட்டுகின்ற ஒரே ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். சுவர்க்கத்துடைய வாயிலை திறந்து வைத்து அந்த வாயில்களில் எந்த வாயிலையும் பூட்டாத ஒரே ஒரு மாதம் அல்லாஹுத்தாலா இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தின் ஆரம்ப இரவு வந்துவிட்டால் நாதா முனாதியன், யுனாதா முனாதியன், அழைக்கக்கூடிய ஒரு வானவர் அழைக்கிறார், யா பாகியல், யா பாகியல் ஹைர், நன்மைகளை செய்யக்கூடிய மக்களே, நன்மைகளை செய்யக்கூடிய மக்களே, அக்பில், நன்மைகளை செய்து கொண்டே போங்கள், நன்மையின் பக்கம் முன்னேறிக்கொண்டே போங்கள், நன்மைகளை தொடர்ந்து செய்து கொள்ளுங்கள். வயா பாகிய ஷர், தீமை செய்யக்கூடிய சமூகமே, பாவத்தில் விழுந்திருக்குகின்ற சமூகமே, அக்சிர், பாவத்தை நீங்கள் விட்டு விடுவுங்கள், குறைத்து கொள்ளுங்கள். வலில்லாஹி உத்தக்காவும் மினன்னார் வதாலிக்க குள்ள லைலத்தின், அல்லாஹு தாலா இந்த மாதத்தின் இரவுகளில் எல்லா இரவுகளிலும் நரகத்திலே இருந்து ஒரு சாராரை அல்லாஹு தாலா விடுதலை செய்து கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும், என்னை பெற்ற உங்களை பெற்ற, நான் பெற்ற நீங்கள் பெற்ற அத்துணை பேரையும் இந்த கண்ணியமான இந்த மாதத்தில் அல்லாஹு தாலா தெரிவு செய்து விடுதலை செய்கிறானே, அப்படிப்பட்ட மனிதர்களில் என்னையும் உங்களையும் அல்லாஹு தாலா ஆக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதத்தில், சோதனைகளும் துன்பங்களும் நிறைந்திருக்கின்ற மாதம் இந்த மாதத்தில் அமல் செய்வது என்பது ஒரு தனியான சிறப்பு. அப்படிப்பட்ட சோதனைகளோடு அமல் செய்வது என்பது இன்னும் அந்த மாதத்தை அலங்கரிக்கக்கூடிய அழகான சிறப்புகள் இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது.